Thank you for your cooperation. இது வெறும் பணக்கூட இல்ல பணக்கூட பாரு கட்டுக்கட்ட நோட்டு ஹலோ
சார், சங்கீதா டீச்சர் வந்திருக்காங்க. சரி வர சொல்லு. அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அவங்க ரூம் விட்டு போற வரைக்கும் எந்த போன் காலும் எனக்கு கொடுக்காத. ஓகே ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்கூல் ஹவர்ஸில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்களை காலேஜ் ஹவர்ஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. இந்த வருஷமும் உங்கள் ஸ்கூல் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு போல இருக்கு, இல்லை? ஆமாம் சார், உங்களுக்கு தான் எங்கள் பிரின்ஸிபலை பற்றி தெரியுமே, அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்துருக்கேன், தனிப்பட்ட முறையில் அவங்கள நல்லா படிக்க வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் பிள்ளைங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாகவே நடந்துக்கிட்டேன், அதுக்காக நிறைய நாள் வருத்தமும் பட்டிருக்கேன். ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப புரியுது. சோ உங்க முழு கவனமும் மற்ற பிள்ளைங்க மேல இருந்ததுனால உங்க பொண்ணை கவனிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. மார்க்ல கோட்டை விட்டுட்டாளா? கிளாஸையே கோட்டை விட்டா. எத்தனை நாள் வரல? டோட்டலா 96 டேஸ் அட்டெண்டன்ஸ் இல்லை. நானா இருந்திருந்தா டிசி கொடுத்துருப்பேன், கொஞ்சம் கூட பச்சாத்தாபமே பட மாட்டேன். நான் டிசி கொடுக்க மாட்டேன், ஏன்னா மை ஸ்டூடெண்ட் இஸ் எ பிரில்லியன்ட் கேர்ள், சிஸ் எ டாப் ரேங்கர். மற்ற பிள்ளைங்க மேலே இருந்த கவனம் உங்க பொண்ணு மேலே இல்லைங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். இட்ஸ் ஓகே. உங்கள் பொண்ணு ஏன் வரல, எங்கே போனா, என்ன காரணம், இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், இந்த காலத்து பசங்ககிட்ட காரண காரியமே கேட்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே வார்த்தை தான், ஸோ வாட், டோன்ட் கேர். ஸ்கூலில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் மோல்டு பண்ண நீங்கள் உங்கள் சொந்த பொண்ணை மோல்டு பண்ணாமல் விட்டுட்டீங்களே. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் சொல்லுவாங்க, ஆனா அது என் விஷயத்துல பொய்யாயிடுச்சு. ஐ திங்க் வி ஆர் சேலிங் இன் தி சேம் போட். நான் ஒரு மேத்தமெட்டிக் ப்ரொஃபஸரா இருந்துதான் பிரின்சிபால் ஆயிருக்கேன், இருந்தும் என் கணக்கு என் வீட்டுல சரியா இல்லையே. அஸ் அ பிரின்சிபலா நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்களா, இல்ல அஸ் அ மதரா நான் ஸ்டெப் எடுக்கட்டுமா? டீச்சரா நீங்க முடிவெடுத்தா அது ரொம்ப கடுமையா இருக்கும். என் ஸ்டூடெண்ட் எல்லாத்துலயுமே 98% எடுக்கிறாங்க, அதனால ஆஸ் ஏ மதரா நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. சார், நான் அவகிட்ட ஏன் எதுக்கு இப்படி நடந்ததுன்னு கேட்பேன், அவகிட்ட இருந்து சரியான ஆன்சர் வரலன்னா காலையில லெட்டர் கொடுத்து அனுப்புறேன், டிசி கொடுத்து அனுப்பிடுங்க. சார், இந்த பழம் கெட்டிருக்கு, ஒரு பழம் கெட்டா கூட கூடையில் இருக்கிற எல்லா பழமும் கெட்டு போயிடும். சோ வித்யா பர்மிஷன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும் ரஞ்சினி. சொல்லுங்க. உங்களால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன இல்லையா? ஆஃப் கோர்ஸ், வழக்கமா ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பார்க்கு போயிட்டு இருந்தேன், இப்ப அது கட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா கிளப்புக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் கட்டு. என் சந்தோஷத்தையெல்லாம் இப்படி ஒவ்வொன்னா கட் பண்ணிட்டீங்களா ரஞ்சினி? என்னோட வருமானம் போச்சு, முதல்லாம் ஒருத்தனோ ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டுவானுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வந்ததுல இருந்து எவனுமே என்கிட்ட மாட்ட மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற பயத்துல வரவெல்லாம் ஒழுக்கமாவே வந்துட்டு இருக்கோம். இப்படி இருந்தா நான் எப்படி பிழைக்கிறது? மிஸ்டர் பாண்டியன், இது உங்களுக்கு தப்பா தெரியல. எது?
இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. தப்பு இல்ல மிஸ் ரஜினி, நாலு பேர் நல்லா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம்ங்கிறது என்னோட கருத்து. அந்த மாதிரி நாங்க நாலு பேர் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்றது ஒண்ணும் தப்பே இல்ல. நாலு பேர்னா யாரு? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா? கிளப் மெம்பர்ஸ். இது ரொம்ப ஓவர் பாண்டியன். தப்பான வழியில பணத்தை சம்பாதிச்சு அத தப்பான வழியில செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன கோயில்ல குண்டை உண்டியில போட சொல்றீங்க? இதெல்லாம் கோயில் உண்டியில போடுறதும் தப்புதான். இப்படி தப்பான வழியில சம்பாதிச்ச பணத்துக்கு சாமி கண்டிப்பா பலன் தராது. இப்படி சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நீங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சா அதுவே பழக்கம் ஆயிடும் பாண்டியன். வேலையில சேரும் போது நீங்க என்ன உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா? உறுதிமொழி எல்லாருமே தான் எடுக்கிறாங்க மிஸ் ரஞ்சினி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்றாங்க, பட் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போனா அப்படியே நடக்குது? இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றதே தவிர இத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா டாடி இருக்காரா? இருக்காரு. என்ன ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். இன்னொரு 1 மினிட் இருக்கு, உங்ககிட்ட பேசலாமா? ஐயோ மிஸ்டர் பாண்டியன், நேர்மையா பொழிக்கிற வழிய பாருங்க, என்ன விடுங்க. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். டாடி. கம் இன். எஸ். என்ன விஷயம், ஆபீஸ்க்கு வந்திருக்க? டாடி காலேஜ்ல விசாரிச்சிட்டேன், ஒரே ஒரு சீட் தான் வேகண்டா இருக்கு. ப்ளீஸ் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க. இந்த விஷயம் நீ வீட்லயே கேட்டுட்ட, நானும் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் இங்க வந்த என்ன அர்த்தம்? ஐயோ டாடி ப்ளீஸ், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுங்களேன், யாராச்சும் ரெக்கமெண்டேஷனுக்கு போடுங்க, கண்டிப்பா எனக்கு சீட் கிடைச்சிடும். இன்னும் 2 days தான் இருக்கு, ப்ளீஸ். ரெக்கமெண்டேஷன்? நோ சான்ஸ், யூ கேன் கோ. டாடி ப்ளீஸ். டாடி யூ கேன் கோ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பெரிய கஸ்டம்ஸ் டிரெக்டர்ன்ற பேரு என்னாச்சு? கோவம் இருக்கு என்னக்கா? பெரிய கஸ்டம்ஸ் கலெக்டர்னா ஒரு சீட் வாங்கி தர முடியாதவரால, அதுவும் சொந்த பொண்ணுக்கு வாங்கி தர முடியாதா? ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாரு. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸ்ட்ரிக்ட் ஆ? பெரிய ஸ்ட்ரிக்ட். மே கம் இன் சார். ஆ வா ரஞ்சினி. சித்ரா வந்துட்டு போறா சார். காலேஜில் சேர்றதுக்கு யார்ட்டையாவது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போறா. என்னால் ஒருத்தர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்காக நிற்க முடியாது. அப்படியே போய் சீட் வாங்கினாலும் நாளைக்கு நம்மகிட்ட ஏதாவது அப்ளிகேஷனுக்கு வந்தா நாம பண்ணி தரணும்ல? அப்படி இல்லை சார், அவங்க கேட்கறது நல்ல விஷயத்துக்காக இருந்தா நம்ம உதவி பண்ணலாம்ல. அது தப்பான விஷயமா இருந்தா நிச்சயமா உதவி பண்ணக்கூடாது. ஏ சார், நான் வேணா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்ணலாமா? பட் அதோட ரியாக்ஷன் தப்பாயிட கூடாது ரஞ்சினி. ஓகே சார். என்ன ஒட்டு கேட்பா? எக்ஸ்கியூஸ் மீ சார், கிட்ட இந்த ஃபைல்ல சிக்னேச்சர் வாங்கணும். ரஞ்சினி உள்ள இருக்காங்க. ஓ தட்ஸ் எ பாயிண்ட். அது வேற ஒண்ணும் இல்ல, சாரோட பொண்ணு வந்துட்டு போனாங்க. சோ அது விஷயமா சார் கிட்ட பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. உள்ள இருக்காங்க. ஆபீஸ் அவர்ஸ்ல வெட்டி பேச்சு. காரணமே இல்ல. ஆனா பொறாம எப்படி எல்லாம் உருவாவது பாத்தியா பாண்டியா? பாண்டியன் எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க, உனக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. வெரி நைஸ், ஆல் தி பெஸ்ட், கன்கிராச்சுலேஷன். ஈவினிங் பார்ல மீட் பண்ணலாமா? கோயிலுக்கு போறேன், அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. இவனுக்கெல்லாம் ஒரு இன்கிரிமெண்ட், இதை எப்படியாவது நம்ம கட் பண்ணுமே. ட்ரை பண்ணுவோம். Today everybody has to be checked thoroughly. Some informer moolama namak information kedachirukku. Body liyo illa food items liyo smuggling nadakka pogudhu. Keep your eyes and ears open. Okay, let's get to work. Everybody be sharp. Yes sir. Yes sir. Yes sir.
Excuse me. Yes. Manu check. What are you doing? Enna pandringa? Huh? What's going on? Please come with me. Yedukaga na varanum? Please sir, come with me. Please come. உள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நதிங். வேணா பேக் செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் பேக் பத்தி கேக்கல. உடம்புக்குள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்ப மெட்டல் டிடெக்டர் போய் சொல்லுமா? மெட்டல். ஓ யா 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 யா. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கால் பிராக்சர் ஆயிடுச்சு. அதுக்குதா ஒரு மெட்டல் பிளேட் வச்சிருக்கேன். மனோஜ், இவர உள்ள கூட்டிட்டு போய் தரவா செக் பண்ணுங்க. ஓகே. தேவைப்பட்டா டோட்டல் பாடி ஸ்கேன் பண்ணுங்க. ஹலோ. திஸ் இஸ் டூ மச். ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இன்சல்ட் இல்ல. இட்ஸ் a kind of investigation. ஆபீசர், நான் யாரனு உங்களுக்கு தெரியாது. என்னோட Dress-அ ஃபுல்லா ரிமூவ் பண்ணி. நோ நோ நோ. ஹலோ ஹலோ. டோட்டல் Dress-அ மட்டும் இல்ல, தேவனா உங்க டோட்டல் பாடிய நாங்க ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கு. யூ மிஸ்டர் மரியாதை பேச கத்துக்கங்க. நாங்களும் மரியாதை தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க யார வேணாலும் இருக்கலாம். உங்க பொசிஷனும் உங்க பாப்புலாரிட்டியும் எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதை நீங்க கேட்டு தான் ஆகணும். என்ன கேட்கணும்? தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத நான் ஏன் கேட்க கூடாதா? இது எங்க டியூட்டி. மனோஜ், இவரை கூட்டிட்டு போய் தரவா செக் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் சொல்லுவாங்க. வாங்க. தரவா செக் பண்ணி ரஜினி. நதிங். அதுதான் நானே சொன்னல. அத நாங்க சொல்லணும். பேக்ல என்ன இருக்கு? ஒண்ணுல ஷேவிங் கிரீம், டூத் பேஸ்ட், செக், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. மனோஜ். ஹலோ. அதுல தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஓகே, கோ அஹெட். Over, through. Oh, you want to see this? See this? See this? And you want more? You take this also, okay? Are you clear? Now I can go? Yeah, you can. I'm sure I won't leave it. You have to face this. Thank you. You can go. சரி வாங்க.